राधे कृष्णा, जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम, श्री राम जय जय राम, श्री राम जय जय राम, श्री राम जय राम जय जय राम। जय भोलो सीता राम चंद्र भगवान की जय। जय भोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय भोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद भारत माता की जय। समर्थ रामदास, हिंदू स्वराज्यम् அவ்வளோ பெரிய ஒரு கனவு, ஒரு பெரிய லட்சியம். சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் லட்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்மளை பேஸ் பண்ணித்தான் நம்முடைய ஆம்பிஷன் லட்சியம் இதெல்லாம் இருக்கும். சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு இந்த விளையாட்டு விளையாடணும், இப்போ இந்த ட்ரெஸ் பண்ணணும், இதுதான் படிக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன், இப்படிதான் இருக்கும். அப்புறமா கல்யாணம் வேணும், என் மனைவி என் கணவன் அப்படி, குழந்தைகள் வந்ததுக்கு அப்புறமா என் குழந்தைகள், அப்புறம் என் வீடு, என் ப்ராப்பர்ட்டி, என்னுடைய ஹெல்த், என்னுடைய நேரண்டியல் நல்லா இருக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம மனசு ஓடிண்டே இருக்கும். உலகத்துக்காக பெருசாக நம்மளால் யோசிக்க முடியாது. உலகத்துலேயும் எனக்கு என்ன கிடைக்கிறது, உலகம் எனக்கு என்ன கொடுக்கறது, உலகம் என்ன கெடுதல்லாம் கொடுத்தாச்சு, நம்மளால் ஒத்துக்கொள்ளவே முடியாது. அதை தாண்டி நம்மளால் நல்லது நினைக்கவும் முடியாது. அப்போ எப்படி சம்சாரிகளுக்கெல்லாம் நல்லது நடக்கும்? ஓடிண்டே இருக்குமே. அப்புறம் எப்படி நமக்கெல்லாம் பக்தியோ ஒரு ஞானமோ ஒரு வைராக்கியமோ எல்லாம் எப்படி சித்திக்கும்? இப்போ யாரோ ஒருத்தர் நமக்காக உழைச்சின்னு இருக்கா. இப்படி குழந்தைகள்லாம் அப்படியே தூங்கும், எங்கே இருக்கும் ஏது இருக்கும் தெரியாது, ட்ரெயினோ காரோ பஸ்ஸோ என்ன அதுக்கு தெரியும், அப்பா அம்மா விட்டுட்டு போக மாட்டா அப்படின்னு. அதனால் நைட்டு அம்மா அப்பாவை கூட்டின்னு வந்து பெட்டில் படுக்க போட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி எல்லாம் பண்ணுவா. அப்புறம் அதுக்கு அடுத்த நாளுக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணுவா. அப்போ அந்த குழந்தைக்காக உழைக்கிறதுக்கு அதனுடைய அப்பா அம்மா இருக்கா. அந்த குழந்தை தானே தன் காரியம் பார்த்துக்கிற வரைக்கும் அந்த மாதிரிதான். நமக்காக உழைப்பதற்காக தெய்வத்தால் அனுப்பப்பட்டவர்கள் தான் ஆச்சாரிய புருஷர்கள், குருமார்கள். சரியா நமக்காக நான் ஸ்டாப்பா உழைச்சுட்டே இருக்கா. நமக்கு வந்து அது புரியறதில்லை, அவள் அது காட்டிக்கிறதும் கிடையாது, இதுதான் உண்மை. அவ்வளவு தூரம் நமக்காக உழைச்சிட்டு நம்ம சொல்லணும் இல்லையா. எப்படி ஹவுஸ் ஒய்ஃப் ஹோம் மேக்கர்லாம் காத்தாலே இந்த ராத்திரி வரைக்கும் ஏதோ வேலை பண்ணிகிட்டே இருப்பாள். வீட்டை ஒழிக்கிறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் தேய்க்கிறது, வேலைக்காரெல்லாம் இருந்தாலும் கூட அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, காய் வாங்கிறது, துணியை மடித்து வைக்கிறது, அவள் வேண்டியது சமைக்கிறது, இப்படி எல்லாம் துணிக்கு நடுவில் சேவிங்ஸ் பார்க்குறது, பசங்களுக்கு நகை வாங்கிறது, பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறது, அவளை பள்ளிக்கூடம் அனுப்புறது, ஹஸ்பண்டுக்கு எதாவது வேணும்னா அது பண்ணுறது. ஸோ அவளுக்கு தனியாக ஒரு நேரம் ஒதுக்கி கூட அவளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஓடிண்டே இருப்பாள். எங்கள் ஹோம் மெக்கானிக்கலாம். அப்போ ஹோம் மேக்கருக்கே அவ்வளோ வேலை இருக்கும்னா
இவள் தான் என்ன சொல்கிறது ஒரு நேஷன் பில்டர். ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு புதிய தேசத்தை உருவாக்கணும். அதாவது அந்த தேசம் நல்ல தேசம், மக்கள் நல்லவர்கள், ஆனால் தன்னுடைய எல்லாத்தையும் மறந்து போயிட்டா. அவளுக்கு எல்லாம் அந்த உணர்வை கொடுத்து அவளை வளர வச்சு அவர்கள் மூலமாக புதுசாக ஒரு சந்ததியை உருவாக்கி அடுத்த சந்ததியினருக்கு ஒரு சுதந்திரமான பாரத தேசத்தை கொடுக்கறதுக்கான ஒரு ஓட்டம். அப்போ எவ்வளோ பெரிய தபஸ் பண்ணியிருக்கணும், ரைட்? அப்போ ஒருத்தர் மூளையாக இருந்துட்டு யோசிக்கணும், இன்னொருத்தர் அதற்கு செயல் வடிவம் கொடுக்கணும். சமர்த்த ராமதாசர் யோசிக்கிறார், அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச், ஒரு செயல் வடிவம் கொடுக்கறது சத்ரபதி சிவாஜி. யோசிச்சா மட்டும் போதாது, செயல் வடிவம் இருக்கணும். செய்ய மட்டும் இருந்தால் போதாது, யோசிச்சும் பண்ணணும். ரெண்டும் சேரும் பொழுது ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன். அதனாலதான் சத்குரு கிடைக்கிறதும் துர்லபம், சத்சிஷ்யர்கள் கிடைக்கிறதும் துர்லபம். அவ ரெண்டு பேரும் சமகாலத்தில் இருந்துட்டு ஒரு காரியத்தை சாதிக்கிறது அதை விட துர்லபம். எத்தனையோ பேர் வந்து ராமானுஜர், சங்கர், நாளைக்கு ராமானுஜ ஜெயந்தி, சங்கர ஜெயந்தி, எத்தனையோ பேர் நம்மளாம் என்ன பண்ணுவோம், அவளை தியானம் பண்ணுவோம், அவள் மூலமாக நமக்கு நல்லது நடக்கும். பட் எவ்வளவு தூரம் வந்து நாம் அவர்கள் இருந்த காலத்தில் இருந்து அவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் சிவாஜிக்கு அப்படி ஒரு பாக்கியம், அவனுக்குள்ள அத்தனை வேகம் இருக்கு, அத்தனை ஒரு காட்டாற்று வெள்ளம் போல இருக்காம, சரியா சொன்னோம்னா கங்கா பிரவாகம் போலே சிவாஜி. அதை அழகாக நெறிப்படுத்தி ஜோரா நல்லது பண்ணணும் இல்லையா? இப்போ நல்ல கங்கை ஜலம் வருதுன்னா அதை கொண்டு நல்லா பயிரெலாம் விளைவிக்கணும் இல்லையா? ஸோ பெரிய வேலை. அதை பண்ணுறவர் சமர்த்த ராமதாசர். ஸோ இவா ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக தீர்மானம் பண்ணுறா. சமர்த்த ராமதாசரோட கைடன்ஸ், சிவாஜி நல்லா யோசிப்பான், எங்கேயாவது எனக்கு ஒன்றும் கிளாரிட்டி கிடைக்கலன்னு அப்படியே குருவை நினைப்பான், என் குருநாதர் வழிகாட்டுவார் அப்படின்னு இருப்பான். ஒரு கடுதாசி வரும், இல்லாட்டி உள்ளுக்குள்ளேருந்து அவனுக்கு கிளியர் சிக்னல் கிடைக்கும், அடுத்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ சூரத் லூட் ஆயாச்சு. லூட்டுன்னு வார சொல்லக்கூட அவங்க புரியறதுக்காக சொல்கிறேன். அவன் பார்த்தோம் எப்படி ஒரு தர்மப்படி இருந்தான் சத்ரபதி சிவாஜி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதோட நிற்க முடியாது. ஒரு ராஜா இருக்கான்னா ரைட் போதும் அப்படின்னு அவன் இருக்கக்கூடாது. அவன் அந்த ராஜ்யத்தை விரிவுபடுத்தும். அதுவும் சத்ரபதி சிவாஜி இருந்த காலகட்டத்தில் மகாராஷ்டிர தேசம் நன்னா இருக்கு, ஏன்னா ஹிந்துத்துவம் இருக்கு. இப்போ மற்றவாளுக்கும் அதை அடையணும்னு ஆசை இருக்குமே, எல்லா இடங்கள்லையும் அந்த மாதிரி வீரர்கள் கிடைக்கல. ஸோ சிவாஜி என்ன பண்ணும், ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ இந்த முகல்ஸ் அவுரங்கசீப், அவனுக்கு தூக்கம் போயிடுறது. ஏன்னா சிவாஜியோட அந்த சூரத் விஷயம் அவளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. என்ன எடுத்தனா ஜனங்களிடத்து நல்ல பேர், அதே சமயத்தில் அந்த அரசியல் தெரிஞ்சவாகிட்டையும் நல்ல பேர். ஸோ எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டா. மக்களுக்கும் ஒரு பிரேக் வேண்டி இருந்தது இந்த முகலாயர்கள் கிட்டேருந்து. அது அந்த ஒட்டல்கள்லாம் வச்சு, ஸ்பையெல்லாம் வச்சு விஷயம் தெரிஞ்சுக்கிறான் அவுரங்கசீப். அப்போ சிவாஜியை தன்னை பார்க்க வரட்டும், ஒரு சமாதானம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவர்களுக்கு சமாதானம்லாம் தெரியாது, நடிப்பா சமாதானம் சொல்லிட்டு கொண்டுடுவான், ரெடி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுவான். அப்துல் கான்லாம் அப்படி தானே பண்ண ட்ரை பண்ணான் சிவாஜியை. அதனால தானே சிவாஜி மகாராஜா அழகாக அவனை கொண்டுட்டார் இல்லையா? இப்போ கூட என்னோட சிஷ்யா அந்த லண்டன் மியூசியம்ல போய் பார்த்தா சிவாஜி மகாராஜாவோட அந்த டைகர் கிளா அங்கே இருக்கு, வரும், கொண்டு வந்தே தீருவோம். அப்போ சமர்த்த ராமதாசர் அவர் ஒரு பக்கம் தியானம் பண்ணுறார். ஏன்னா
சில சமயங்களில் ஒரு ரிஸ்க் எடுக்கணும் லைஃப்பில். அப்படி ஸ்மூத்தாக போக முடியாது. அதுவும் சத்திரியர்கள், இப்போ இந்தியன் மிலிட்ரி இருக்கா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குன்னா அவர் ரிஸ்க் எடுக்கணும். அந்த சியாச்சின்லாம் மலை உச்சி, லே லடாக், கார்கில் என்னமோ -30 -40 -50 கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு -4 வரைக்கும் பார்த்துருக்கேன் கேதாரில், அதுக்கு மேலாம் தெரியாது எனக்கு. அதுவே விட 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 நமக்கு ஏசியில் மிஞ்சி மிஞ்சி போனால் 16 டிகிரி, இவ்வளோதான் நம்ம ஊரில் சொல்கிறேன். ஃபாரினில் இருக்க வாழ்க்கை வேணால் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பா. கூட வீட்டில் இருக்கிறது, வெளியில் போகிறது, க்ளோஸ்டு ஒரு இடத்துல இருக்கிறதுலாம் விஷயம் இல்லை. மிலிட்ரி மாதிரி அந்த இடத்துல இருந்துட்டு அதில் சர்வைவ் ஆகி யுத்தம் எல்லாம் பண்ணதுனால கார்கில் யுத்தம் ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம்னா, அவ்வளோ ரஃப் கிளைமேட்டிக் கண்டிஷனில் நம்ம இடத்த பிடிச்சவாள் துரத்தி அடிக்கிறது, அது மலை உச்சியில் பாகிஸ்தான்கார வந்து மலை உச்சியை பிடிச்சிட்டா நம்ம கீழே இருக்கும். மேலே இருந்து இருக்கவாள் கீழே இருக்கவாள் ஈஸியாக அடிக்க முடியும், கீழே இருக்கவா மேலே அடிக்க முடியாது. அதில் ஜெயிச்சிருக்கோம் நம்ம கார்கில் வார். அப்போ அவளை ரிஸ்க் எடுக்கிறாவா? இப்போ சத்ரபதி சிவாஜி ரிஸ்க் எடுத்தே ஆகணும், ஏன்னா இந்து சாம்ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணணும், ஜனங்களுக்கு ஒரு மனோபலத்தை கொடுக்கணும். அப்போ அவுரங்கசீப் இடம் லெட்டர் வருது, இந்த ஜெய்சிங் அப்படின்ற ஒருத்தன் ஐயா, இந்த மாதிரி சிவாஜி இருந்தால் மரியாதையாக நடத்தும், ஒரு உடன்படிக்கை, ஒரு சமாதானமாக இருக்கலாம், நேருக்கு நேராக பார்க்கலாம். சிவாஜிக்கும் தோன்றது நேருக்கு நேரம் ஒரு தடவை பார்க்கணும், சும்மா சும்மா விட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா எதிரி, அக்னி இதெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. நோய் மூணுத்தையும் முடிச்சிடணும், விட்டு அசனம் திருப்பி 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 கிளம்பின்னு இருக்கும். அப்போ சிவாஜிக்கு சங்கல்பம் மாறுது, போய் பார்ப்போம் அப்படின்னு. அவர் இவன் போயிட்டான்னா இங்கேருந்து நின்று பயப்படாது. அம்மாகிட்ட சொல்லி அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட மனுஷர்கள்லாம் சொல்லி, இந்த கடுதாசிலாம் பிப்ரவரி மாதமே வந்துடுது 1666. அப்போது அதையும் ப்ரிப்பேர் பண்ணி தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம், அவனை அவளை ஹேண்டில் பண்ணுறவளுக்கெல்லாம் உற்சாகம் எல்லாம் கொடுத்துட்டு, தான் இருந்தாலும் இல்லைனாலும் ராஜ்யம் டிஸ்டர்ப் இல்லாமல் நடக்கணும், வெள்ளந்தி யாரும் வந்து இதை அட்டாக் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிவிட்டும் சிவாஜி மகாராஜா கிளம்பலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணான். எப்போவுமே பகவத் தியானம் பண்ணுவான். நம்ம ராஜாக்கள் எல்லாருமே பார்த்தோம்னா அந்த பகவத் தியானம் பண்ணிட்டு தான் எல்லாமே பண்ணுவான். எல்லாருமே அவாவாளுக்குன்னு ஒரு குல தேவத்தை இருக்கும். இப்படி துல்ஜா பவானியெல்லாம் உண்டு இல்லையா, நம்ம சிவாஜி மகாராஜாவுக்கு நம்ம குல தேவத, இன்னைக்கும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப தாசர்கள் அவாளுக்கெல்லாம் பத்மநாபன் தான் குலதெய்வம். அந்த மாதிரி ஒரிசா கஜபதி ராஜாக்கெல்லாம் ஜெகந்நாதன் தான் குலதெய்வம். காஷ்மீர ராஜாக்களுக்கெல்லாம் சரஸ்வதி தேவி தான் குலதெய்வம். அந்த மாதிரி உண்டு ஒவ்வொரு இடத்துலையும். அப்போ அந்த தேவி கிட்ட பிரார்த்திக்கிறான், நல்லா நான் பண்ண போகிறேன், எனக்கு உன்னுடைய சகாயம் வேணும், உன்னுடைய ஆக்ஞ வேணும், அனுகிரகம் வேணும். ஏன்னா நான் இருக்க போடா அப்படின்னு சொல்லிட்டேன்னா தெய்வமாக போயிடலாம். ஆனால் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை மட்டும் நம்பிட்டு இருக்கவில்லை சிவாஜி, தன்னுடைய எஃபர்ட்ஸையும் சின்சியராக போடக்கூடியவன். அப்போ ராத்திரி படுத்துட்டுருக்கான், தேவி ஆக்ஞை கொடுக்குறா, தைரியமாக போ, ஆனால் உன்னை சுற்றி ஆபத்து சூழ்ந்திருக்கு, ஆனால் எப்படியும் உன்னதுல நான் காப்பாற்றுவேன், இந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்குறா தேவி. சிவாஜி மகாராஜாவுக்கு வாழ்வு சாவு அந்த பயம்லாம் கிடையாது, இன்னும் வாழணும், நிறைய அனுபவிக்கணும், அதெல்லாம் கிடையாது. ஒரு அழகான இந்து சாம்ராஜ்யத்தை செட்டப் பண்ணணும் அவனுக்கு, அவனுடைய ஆசை அதுதான். ஸோ
தேவியுடைய ஆஜ்ஞை கிடைச்சிடுத்து. சிவாஜி மகாராஜா கிளம்பி போகிறார். கரெக்டாக அவன் மீட் பண்ண போகிறது மே 12, 1666. நாளைக்கு மே 12 கரெக்டாக 1666 வருஷம் சிவாஜி ராஜா அவுரங்கசீபை மீட் பண்ணுறதுக்கு போகிறான். பார்க்குறான், ரெண்டு பேரும் மீட் பண்ணுறா. சிவாஜி ராஜாவை ஹவுஸ் அரஸ்டில் பிடிச்சி வச்சுட்டான். அவன் கூட சில பேர்லாம் போயிருக்கான். சிவாஜி ராஜாவுக்கு தெரியும் இது எப்படி ஹேண்டில் பண்ணணும். அடுத்து ஆனால் வாழ்க்கை வந்து அப்படி ரிலாக்ஸாக நம்ம கற்பனை பண்ணுற மாதிரி சினிமாத்தனமாலாம் போகாது. நான் எப்பயும் சொல்லுவேன், இந்த உத்தராகண்ட்லாம் போனோம்னா பி ரெடி ஃபார் அன்எக்ஸ்பெக்டட், அவ்வளோதான். இதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ரெடியாக இருக்கும். எப்போ லான்ச் வரும்னு தெரியாது, எப்போ எங்கே நிற்போம் தெரியாது. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம பிளான் பண்ணபடி கரெக்டாக இருக்குது. அடுத்தது அது போகலாம், அது போயிடலாம், அது போயிடலாம், அப்படிலாம் நடக்காது. நடந்தால் அதிசயம் நடக்கலன்னா வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது ஹிமாலயாஸ் என்ன நினைக்கிறது அப்படி தான் நடக்கும். ஸோ சிவாஜி ராஜா பார்க்குறான், சரி நம்ம இருக்க கூட இருக்க எல்லாரும் இதில் போட்டு வருத்தப்படக்கூடாது சொல்லி அவுரங்கசீப் கிட்ட சொல்கிறான் சிவாஜி ராஜா. இந்த மாதிரி என் கூட வந்தவாள்லாம் வீக் ஆகிட்டா, அவளுக்கு மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடுது, அட்லீஸ்ட் அவளெல்லாம் விட்டுடும், அவள்லாம் ஊருக்கு போட்டோம். அது தன்னை தாழ்த்திட்டு இவாளை காப்பாற்றுறான் சிவாஜி ராஜா. அது அந்த கேங்கெல்லாம் குறைய 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 அவனுக்கு ஈஸியாக பிளான் பண்ண முடியும். இப்போ நம்ம தனியாக ஒரு இடத்துக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன், டக் டக் டக்குன்னு பிளான் பண்ணிட்டு போயிடலாம். ரெண்டு பேர் அப்படின்னா பிளான் கொஞ்சம் அவாசம் உரித்து பார்க்கணும். 4 பேர், 5 பேர் ஃபேமிலி ஏஷன்ட்டு போகிறோம், ஒய்ஃபு குழந்தைகள் அம்மா அப்பா எல்லாம் கொண்டு போகணும், அதுக்கு தான் மாதிரி யோசிக்கணும். இப்போ 4-5 ஆம்பளைகள் மட்டும் எங்கேயாவது போகிறான்னா எங்கேயோ குழந்தைங்களை குளிச்சிக்கலாம், நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றி அப்படி போயிட்டு இருக்கலாம். குழந்தைகள்லாம் அழைச்சிட்டு போகிறோம்னா தங்குற இடம் முதற்கொண்டு போகிற நேரம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ரொம்ப நிதானமாக ரிலாக்ஸாக வச்சுக்கணும், அடிச்சு பிடிச்சி ஓட முடியாது. இப்போ சிவாஜி பார்க்கலாம் தேசம் நடக்கணும், இவாளெல்லாம் இதுக்கு மாட்டின்னு முடிக்கணும், ஒவ்வொருத்தரையாக ரிலீவ் பண்ண சொல்கிறேன், நான் இங்கே தானே இருக்க போகிறேன், அப்படி இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணாமல் நினச்சிட்டான் அவுரங்கசீப். அவ்வளோதான். ஆனாலும் அவள் எல்லாருக்குமே பயம் உண்டு, ஏன்னா சிவாஜி ராஜே அன்பிரடிக்டபிள். அவன் என்ன விளையாட்டு விளையாடுறான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதில் மகா கெட்டிக்காரன் குரு எப்படி அப்படி வந்து சிஷியன் இருப்பான், சமர்த்த ராமதாசர் என்ன பண்ண போறோம் அவருக்கு மட்டும் தெரியும். இவன் இங்கே இதெல்லாம் பண்ணுறான்னா இன்னொரு பக்கம் அவர் தியானம் பண்ணுற. சிவாஜி ராஜா வெளியில் வர்றதுக்கு என்னெல்லாம் உண்டியுமோ அந்த மடாதிபதிகள் அவருடைய மடத்தை நிர்வாகம் பண்ணுவாள் நார்த் சைடில் இருப்பாளே, அவள் எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் சரியான சொன்ன அந்த ஹை கமிஷன் மாதிரி அங்கே வச்சுருக்க, எம்பசி மாதிரி அந்தந்த ஊரில் இந்தியன் எம்பசிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சமர்த்த ராமதாஸ் எம்பசி. இந்த ஹிந்து சாம்ராஜ்யத்துக்காக ஒரு பக்கம் பாமர ஜனங்களுக்கு பக்தி விஷயம், அதே சமயம் இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் விஷயத்துக்கான ஸ்பை. யார் இந்த மடத்தை நிர்வாகம் பண்ணுறவாளே பாமர ஜனங்களுக்கு மடத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பா, பகவத் விஷயங்கள் தெரிஞ்சுப்பா. அதே சமயத்தில் சமர்த்த ராமதாசருக்கு விஷயங்களை சேகரித்து கொடுக்கக்கூடிய ஸ்பையும் யாருன்னா நம்ம மடத்தை நிர்வாகம் பண்ணுறவா தான். அது ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது, யார் இருந்தாலும் சரி தகவல்கள் சேகரிக்கணும், சமர்த்த ராமதாசை கொடுக்கணும். ராமதாசன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரோ அதன்படி நடக்கணும். இது ஏதோ மட்டம் ஏதோ பஜனை கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லி தருவா, புராண இதிகாசங்கள் சொல்லி தருவா, அவாவா தாஸ்போதி இது மட்டும் வேலை இல்லை. இந்து சாம்ராஜ்யத்துக்காக உசுரை கொடுக்கறதுக்கும் தயாராக இருப்பாவா. அதே சமயத்தில் வெளியில் யாருக்கும் தெரியாமல் அந்த விஷயத்தை பண்ணக்கூடிய சாமர்த்தியசாலிகள் அது வேணும்.
உலகம் தன்னை கொண்டாடணுன்றதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எல்லா காரியத்தையும் பண்ண முடியாது. இன்றைக்கும் நம்மளுடைய உளவுத்துறை ராலாம் சொல்கிறோம் இல்லையா, அவள் அவ்வளோ பெரிய பெரிய காரியம் பண்ணுவாள், வெளியில் தெரியவே தெரியும், வெளியே சொல்லவும் மாட்டாள். இப்போ நம்மெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டு லைக்ஸ் பண்ணுவேன், அவள் அதெல்லாம் அவளை பெரிய காரியம் பண்ணிட்டுருப்பாள். ஆனால் ஒன்றுமே வாயை திறக்க மாட்டேன், தனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி. இப்போ கூட சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன், நம்ம ஃபாரின் மினிஸ்டர் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க, எனக்கு தெரியும். அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறான், இந்த மாதிரி இந்தியாவுக்கு விரோதமாக செயல்படக்கூடியவர்கள் பல பேர் பல நாடுகளில் இருக்க, அவெல்லாம் திடீர் திடீர்னு செத்து போகிறாள், அது எப்படி அப்படின்னு ஒன்று. ஆமாம், நான் கூட கேள்விப்பட்டேன் அப்படின்றார் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். ஆமாம் அப்படி தானே சொல்லுவோம், ஆமாம் நான் கூட படித்தேன், கரெக்டு தான், இன்ஃபர்மேஷன் எனக்கும் கிடச்சிது அப்படின்றார். எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறது. ஆனாலும் அவன் பேச்சு எடுக்கணும்னு சிரிச்சிட்டான், என்ன சொல்கிறேன், ஆமாப்பா சி உனக்கு தெரியாமல் எனக்கும் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது, அவ்வளோதான், உனக்கு வேற மாதிரி கிடைக்கும் எனக்கு வேறு மாதிரி கிடைக்கும் அப்படி அதுக்கு நேரடியாக கூட சொல்ல, எனக்கும் தெரியும் விஷயம் கேள்விப்பட்டேன். ஆமாம் நிறைய பேர் இப்படி திடீர்னு செத்து போயிட்டு இருக்காளா இந்தியாவுக்கு இதுவாக இருக்கிறாள்லாம், அவ்வளோதான் அதோட நினைச்சிட்டு. ஸோ இது ஒரு தர்மம், ஒரு பொலிட்டிக்கல் தர்மம். ஸோ சமர்த்த ராமதாசர் இந்த எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கார், நாம ஜபம் பக்தி. ஏன்னா சிவாஜி அவுர் சரஸில் வச்சிருக்கா, அதுவே வந்து சீக்கிரத்தை இந்த கூண்டில் அடக்கிற மாதிரி மென்டலி சிக்காகும், அவன் சிக்காகக்கூடாது, அவன் இன்னும் பலமாக இருக்கணும், அது எமோஷனலாக கஷ்டப்பட்டு சண்டை போட்டு மாட்டிக்கவும் கூடாது. சில இடங்களில் வீரத்தை விட விவேகம் தந்திரம் ரொம்ப முக்கியம், டாக்டிக்ஸ். ஸோ அதுவும் பண்ணணும், அதுக்கு இவர் உட்காந்து நாமஜபம் பண்ணுவார், தியானம் பண்ணுவார். நிஜமாவது இன்னைக்கு இந்த தேசம் இவ்வளவு தூரம் மேலே வந்துட்டுருக்கு, எவ்வளவு தாண்டின்னா எங்கெங்கேயோ உட்காந்து தியானம் பண்ணக்கூடிய நிறைய மகாத்மாக்களுடைய மனோபலம். ஏன்னா ஞாபகம் இருக்கு, இந்திய சுதந்திர போராட்டம் இந்த பீக்கில் தான் போகும்போது நம்ம அரபிந்தோ அவரை ரொம்ப தீவிரமாக சண்டை போட்டுருந்தவர், அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு தான் பாண்டிச்சேரி வந்துட்டார். அப்போ அவருக்கு ஒரு டிவைன் சைட் கிடைக்கிறது, இந்த சமயத்தில் சுதந்திரம் அடையும் எப்படியும் இதெல்லாம் நடக்க போகிறதுன்னு ஒரு டிவைன் சைட் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாத்தையும் அப்படி பகவத் தியானம் பண்ண ஆரம்பித்தார். அந்த மாதிரி தான் இப்போ படிச்சுட்டு இருந்தேன், சுவாமி சின்மயானந்தா. எல்லாம் ஒரு 40-45 வருஷத்துல இந்துக்கள்லாம் முழிச்சு போனேன், கரெக்டாக அதெல்லாம் நடந்துருக்கு. அவர் 1990s எப்பயோ சொல்லியிருக்கார், அதுக்கு முன்னாடியே முடிச்சு ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஒரு ஒரு தீர்மானம், அது மாதிரி ராமர் கோயில் கட்டுவோம், எப்போ கட்டுவோம், எப்படி கட்டுவோம்னு சொல்லியிருக்கா, அதெல்லாம் நடக்கிறது அப்படியே. ஸோ சமர்த்த ராமதாசர் அந்த ஒரு தீவிரமான மனோபலத்தோடு தபஸ் பண்ணிட்டு இருக்கார். சத்ரபதி சிவாஜி என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம், எஸ்கேப் ஆகணும், எஸ்கேப் ஆகித்தான் ஆகணும். ஸோ ஒரு பிளான் போடணும், அந்த பிளான் அவ்வளோ அழகாக சந்தேகமே வராதபடி, அது ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாமல் நடத்திட்டு போகணும், அது ஒரு அழகு. சும்மா எல்லாத்துக்கும் வந்து இப்போ ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி, அப்டேட் போடுற மாதிரி போடக்கூடாது. சிலதெல்லாம் அப்படி நடக்கிறதே தெரியாமல் நடத்திட்டு போகணும், நடந்து முடிஞ்சப்போ உலகத்துக்கு தெரியும், ஆனால் பண்ணிட்டு இருக்க நமக்கு தெரியும். இப்போ தான் சினிமா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அடுத்த சீன் என்ன வரப்போகுதுன்னு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும், டைரக்டர் தெரியும் அடுத்த சீன் என்னென்னு. இப்போ டைரக்டரே வந்து தியேட்டரில் உட்காந்து படம் பார்த்தாலும் படத்தை பார்க்க மாட்டான், மக்கள் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான்னு மட்டும்தான் பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அடுத்த சீன் என்ன வரப்போகுதுன்னு, அவள் அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறா, அவள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறா, அதுதான் பார்க்க போவான் டைரக்டர்லாம். ஸோ அந்த பிளானிங் ரொம்ப ஜாகிரதையாக, ஏன்னா எதிரியுடைய இடத்துல உட்காந்துட்டு இருக்கும், எல்லாம் லிமிட்டட் பவர், அதில் ஜெயிக்கணும். என்கிட்ட இவ்வளோ இருந்தால் நான் ஜெயிச்சிருவேன், அவ்வளவு இருந்தால் தானம் கொடுத்துருவேன், இப்படி இருந்தால் கிழிச்சிருவேன், இந்த வசனமே பேசக்கூடாது. என்ன இருக்கோ அதை கொண்டு அதில் என்ன பண்ண முடியுமோ பண்ணி காரியத்தை சாதிக்கணும். சிவாஜி எப்படி சாதிச்சான்னு நாளைக்கு சொல்கிறேன். ராதே க
கிருஷ்ணா ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமம் ஜெய போலோ சீதாராமச்சந்திர பகவான் கி ஜெய். ஜெய போலோ ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச சுவாமி கி ஜெய். ஜெய போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ராஜே கி ஜெய். ஜெய ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய். ராதே கிருஷ்ணா. நான் என்னுடைய அழகான இமாலய யாத்திரை முடிச்சுட்டு வந்தாச்சு சரியா. ராதே கிருஷ்ணா.